நெப்பாட்டிசம்னால அர்ஜுன் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஆடுறாரு. என்ன ஒருத்தருக்க இடத்த பிடுங்கிட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நெப்பாட்டிசம் அப்படிங்கக்கூடிய ஹேஷ்டேக்கில் அர்ஜுன் டெண்டுல்கர் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போச்சில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது அர்ஜுன் டெண்டுல்கர் வந்த உடனே மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தளவு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த ஒரு வாய்ப்புக்காக கிட்டத்தட்ட 7 வருஷம் காத்து தான் இருந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸில் பால் பாயாக இருந்து, வாட்டர் பாயாக இருந்து, நெட் பவுலராக இருந்து போதாக குறைக்கு 3 சீசனாக பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்துருந்து, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாயாக இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் செய்து கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அவருக்கு டெபியூ கேப்பை கொடுக்குறாங்க. இதை பார்த்து இவனுங்க நெப்பாட்டிசம்ங்கிறாங்க. ஏன், நிறைய டீமில் நெப்பாட்டிசம் இருந்திருக்குது, எத்தனையோ பிளேயர்ஸ் வந்திருக்காங்க நெப்பாட்டிசத்தில். அந்த நெப்பாட்டிசத்தில் அர்ஜுன் டெண்டுல்கரும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டெண்டுல்கர் இவ்வளோ நாளாக மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ இறக்கியிருக்காரு. அதாவது நெப்பாட்டிசம்னா நான் தப்பாக சொல்லலை, அர்ஜுன் டெண்டுல்கர் தன்னோட கடின உழைப்பை போட்டு தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கில் வந்திருக்காரு. சச்சின் டெண்டுல்கரோட பேரை யூஸ் பண்ணி வரல. நிறைய பிளேயர்கள் வந்திருக்காங்க, அவங்க அப்பா பேர், அவங்க மாமா பேர், அவங்க சித்தப்பா பேர், அவங்க பாட்டி பேர், இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி வந்திருக்கவங்களாம் ரொம்ப நாள் நிலைக்கல. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவர் பார்த்திங்கன்னா மறுபடியும் டீமில் இவரை வந்து பெஞ்சிலே உட்கார வச்சு எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து ஓரளவு ஓகே அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் போட்டிருக்காங்க, 17 ரன் கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒரு சில பேர்கள் சொல்கிறாங்க வெங்கடேசேர் வந்து நெப்பாட்டிசத்தை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெங்கடேசேர் வந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா எதுக்கடா வாய்ப்பு கொடுக்காமல் யங்ஸ்டரை பெஞ்சில் வச்சே அவரோட வாய்ப்பை தீக்குறீங்கிறீங்க, வாய்ப்பு கொடுத்தா நெப்பாட்டிசம்ங்கிறீங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த ஒரு இடத்துக்கு அவர் வந்து தகுதியானவர் தான். அவர் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அந்த இடத்த அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார்னா நல்லாயிருக்கும். இதில் இன்கன்சிஸ்டன்சியாக இருந்தால் கண்டிப்பாக வெளியே தான் போவார், நெப்பாட்டிசம் மூலம் வரல. அது மட்டும் இல்லாமல் டீமில் இவருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அஸ்ரத கானுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் 3 மேட்ச்சு சொதப்பினால தான் 4வது மேட்ச் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உடனே ஒன்று இந்த சீசனில் தூக்கி கொடுக்கல, அவர் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. விஐபி படத்தில் சொல்கிற மாதிரி அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணி வரல, கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குலைக்கிறவன்